கவின் ரயில்வேலேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சீத்தஞ்சேரி, அதாவது திருவள்ளூர் சொல்லுவாங்க, திருவள்ளூர் டு பூண்டி டேம் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு மலைப்பிரதேசமான ஒரு ஏரியா, அதாவது இது நார்மலாக யாரும் வந்து லைக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெருசாக வந்து ரோட் சைட்லேயே இருக்கும் எல்லாம். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஏரியாவே மலைப்பிரதேசம், பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான். பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆந்திரா பார்டரும் இருக்குது. ஆனால் ஏரியா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்லா வந்து என்ன சொல்லணுன்னா ஒரு மூலிகை வாசனங்கள் உள்ளே வரும். நான் வரும்போதே இப்போ ஸ்மெல் பண்ணோம் நாங்கள், அந்தளவுக்கு ஒரு ஸ்மெல் நல்லாவே இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உள்ள செடிகள் ஸ்மெல்லு. அதுமாதிரி இங்கே வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் நிறையா வளர்க்குறாங்க. மெயின் வந்து இங்கே திருட்டு பயமே எதுவுமே கிடையாது, அது மாதிரி ஒரு ஏரியா. பக்கத்தில் ஒரு சின்ன ஓட போகுது, நான் ட்ரோனில் ட்ரோன் வியூ எல்லாமே பார்க்கலாம், பக்கத்தில் எப்படி இருக்குது என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.
ட்ரோன் வீடியோ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 6.95 ஏக்கர் டோட்டலாக. இந்த பார்ட் வந்து 6 ஏக்கர், இது வந்து 95 சென்ட். இந்த 95 சென்ட்டில் வந்து வீடு வச்சுருக்காங்க அவங்க வீடு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான செடிகள் வளர்க்குறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ஒரு வாட்ச்மேனோட வீடு, எல்லாமே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த ஏலகிரி அது இதுன்னு டூர்லாம் போவாங்க பாருங்கள், அது மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்பயுமே ரெகுலராக ஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வில்லேஜ்லேருந்து இந்த ஃபார்மை ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நியர்லி வரும். 1 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்து மண் பாதை தான், ஜல்லி போட்டிருக்காங்க. இந்த லாரிலாம் நிறைய மண் ணு ஓட்டி பள்ளமாக இருக்கு. இப்போ திருப்பி இப்போ ரோடு போகிறதா சொல்லியிருக்காங்க, ரோடு போட்டுருவாங்க. ரோடு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏரியா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, வீடு எப்படி இருக்குது, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, இந்த தோப்பு எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணி 95 சென்ட் ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஏபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து போர், தண்ணி வந்து இங்கே ஒரு 50 அடியில் தண்ணி கிடைக்கும். தண்ணி வந்து தண்ணிக்காகவே நீங்கள் வந்து இங்கே வரலாம், ஏன்னா அது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து போர் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஆரோ வாட்டர்லாம் கிடையாது, அப்படி நேராகவே தண்ணி கிரவுண்ட் வாட்டரே குடித்தா உங்களுக்கு ஆரோ வாட்டர் குடித்த மாதிரி இருக்குது. பப்ளி பாருங்கள், பப்ளி செடி கீழே வளர்ந்து அப்படியே வளைஞ்சி விட்டுருக்காங்க, அப்படியே அதிலே காய்க்கு ஆக்கிட்டு பாருங்கள். இயற்கையாக வந்து உங்களுக்கு பழங்கள்லாம் வச்சு நான் சாப்பிட்ணும், காய்கறிகள் எல்லாமே நான் இயற்கையாக நான் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார்ம் தேவைன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். ஃபஸ்ட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸை பார்த்துடலாம். நீங்கள் வந்தால் தங்குறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இது வந்து வாட்ச்மேனுக்கு ஷெட் இருக்குது. உள்ளே பார்த்தலாம், சின்னதான் ஒரு ஹால், ஒரு கிச்சன், இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக பண்ணியிருக்காங்க, பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே வந்து ஒரு சின்ன ஹாலு, 2 பெட்ரூம் போட்டிருக்காங்க, 2 பெட்டு போட்டிருக்காங்க. இதில் கிச்சன் தான், கிச்சன் ப்ளஸ் 2 பாருங்கள், 2 பெட்டு. மேலே ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருக்காங்க. இது பாத்ரூம் ஒரு ஹால், அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே டைனிங் மாதிரி சின்னதாக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. வெளில வந்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேனுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, சின்னதாக வந்து ஒரு வாட்ச்மேனுக்கு ஒரு ஷெட்டு. இங்கே இந்த இடத்துல வந்து வாட்ச்மேனோட வீடு. இதில் ஒரு தங்கிறதுக்கு ஒரு டிவி, சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஒரு ஹால், இதுதான் சிசிடிவி கேமராவும் இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது, செடிலாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கோழிலாம் நிறைய வளர்க்குறாங்க, கோழி ஆடு மாடுக்கு வந்து பண்ணையும் வச்சுருக்காங்க பின்னாடி, சும்மா ஷெட்டு மாதிரி. இது வந்து ஷெட்டு, மாடு ஆடு மாதிரி வளர்க்குறதுக்கு வந்து ஷெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடெல்லாம் வந்து வளர்க்குறாங்க. ஃபுல்லி ஃபென்ஸ்டு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. கொய்யா மரம், இது வந்து பலாமரம் இருக்குது. உள்ளே பழம், இந்த சூரியகாந்தி பாருங்கள், அது மாதிரி இருக்குது. சூரியகாந்தி தான் நினைக்கிறேன். ஒரு ஒரு செடி, சும்மா பூச்செடி. பக்கத்தில் இது சாத்துக்குடி இருக்குது, பைப் லைன் ப்ராப்பராக பைப் லைன் பண்ணியிருக்காங்க. தென்னை மரம், இது மா பாருங்கள், இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிக்குது, மா பூ பூக்க ஆரம்பிக்குது. செம்பருத்தி செடி இருக்குது, செம்பருத்தி செடி. இது மாதிரி செடிகள் எல்லாமே நிறையா இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே சாத்துக்குடி, கொய்யா, நெல்லி, சீதா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அவரை அவரை செடிகள்லாம் கூட போட்டிருக்காங்க. பூச்செடிகளும் இருக்குது, இதில் நடு நடுவில் பூச்செடியும் வச்சுருக்காங்க. ஃபுல்லி ஃபென்ஸு, 95 சென்ட் தனியாக வீட்டுக்காக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கர் ஃபுல்லாகவே மாந்தோப்பு, ஃபுல்லாக அது வந்து மாந்தோப்பு தான். தென்னை மரமும் ஒரு 10 தென்னை மரம் இருக்குது. இது பலாமரம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட் சாயில், பியூர் ரெட் சாயில், ரொம்ப நல்லாயிருக்கு ஏரியா. இந்த ஃபாரஸ்ட் ஆம்பியன்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஃபாரஸ்ட் உள்ள வந்த மாதிரி இருக்கும். பியூர் வில்லேஜ், தென்னை மரம் தான் ஃபுல்லாக. இந்த சைடு ஃபுல்லாகவே தென்னை மரம் வச்சிட்டாங்க. அந்த பக்கமும் இருக்குது உங்களுக்கு, திருப்பின்னு கொஞ்சம் இடம் இருக்குது, பாத்தி பாத்தியாக கட்டி வச்சுருக்காங்க. இது நெல்லி, உள்ளே பார்ப்போம். பெரிய பெரிய கூழாங்கல்லாம் இருக்குது இங்கே, கூழாங்கல்ல காம்பவுண்டு கட்டிருக்காங்க, அந்தளவுக்குலாம் இருக்குது. ஏரியாவில் கூழாங்கல் நிறைய கிடைக்குது, இது மாதிரி கல்லுகள் வந்து நிறைய கிடைக்குது. இதிலே பாருங்கள், அப்படியே அணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதுலேயும் மண் பாருங்கள், வாழைக்கன்று போட்டிருக்காங்க.
இது பலா, பலா மரம். இன்னும் பக்கத்துலேயும் வந்து சின்ன சின்னதாக தென்னை மரம் போட்டிருக்காங்க. பலா வந்து காய் காய்க்குது, இப்போ தான் காய் காய்க்குது பலா மரம். சின்ன மரம் தான், எவ்வளோ ஹைட்டு பாருங்கள், ஒரு ஆள் ஹைட்டு தான் இருக்கும், ஒரு ரெண்டு பேர் ஹைட்டு தான். சின்ன மரம், இதிலே வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பெரிய மாமரம். இந்த மாமரம் வந்து பக்கத்தில் 6 ஏக்கர் இருக்குது. இந்த 6 ஏக்கர் வந்து மிக்சடு டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. செந்தூரா, நீலமரம், பெங்களூரா, ஒட்டு, இது மாதிரி எல்லா மரங்களையும் கலந்து வந்து நட்டுருக்காங்க. ஃபுல்லி ஃபென்சடு, ஆப்போசிட்டில் 6 ஏக்கர். வருஷத்துக்கு ஒரு இந்த ஏரியான்றதில் ஒரு 2 லட்சம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு குத்தகைக்கு ஒரு அமௌண்ட் வருது. நிறைய பேர் இங்கே ஆடு மேய்க்கவும் வராங்க ரெகுலராக. கீழே கொய்யா இருக்குது, இந்த பக்கம் தென்னை. பைப் லைன் பண்ணியிருக்காங்க, இளநீ பாருங்கள், ஃபுல்லி ஃபென்ஸு. நல்லா வந்து ஃபென்சிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக ஒரு கேட் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் 2 கேட் இந்த சைடில். இப்படி அந்த சைட் போயிட்டு பார்க்கல, அந்த கேட் பூட்டியிருக்கு. நம்ம இப்போது அந்த சைட் போயிட்டு எப்படி இருக்குது, ஆப்போசிட் உள்ளே போய்ட்டு மாந்தோப்பையும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம், இந்த சைடு நம்ம வந்து உள்ளே பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வெளியில் வந்திருக்கோம். ரெண்டு ரோடுக்கு நடுவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ரோடு வந்து கவர்மெண்ட் ரோடு, ஒரு பக்கம் வீட்டுக்காகவும் ஒரு பக்கம் தோப்புக்கும் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல கேட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க, பெரிய கேட்டு, மதில் சோறு மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கேட்டு ப்ராப்பராக இருக்குது. ரோடு தான் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு இப்படி தான் போகுது. ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் உள்ளே மாந்தோப்பு. உள்ளே பாருங்கள், பைப்லைன்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். நான் கரெக்டாக வந்து இப்போ எடுக்கிறது வந்து ஒரு 1:30 வெயில். வெயில் இருந்தாலும் உள்ள நிழல் தான் தெரிது பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோப்பு. ட்ரோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இருந்தாலும் இது ரொம்ப தூரம் நடந்து நான் போய் காமிக்க முடியாது, ஏன்னா 6 ஏக்கர் இது டோட்டலாக. 15 வருஷத்து மரங்கள் இருக்குது. சுற்றி பவுண்ட்ரி ஃபுல்லாக தேக்கு மரம் நட்டுருக்காங்க. தேக்கு மரம்லாம் சின்ன சின்ன மரமாக தான் இருக்குது, சின்ன சின்ன மரங்கள் தான் தேக்கு மரம் இருக்குது. மரம் ஆனால் மாமரங்கள் நல்ல பெரிய மரங்கள், எல்லாமே அடர்த்தியான மாமரம். இப்போ தான் இனிமேல் இந்த பூச்சிக்காக மருந்து அடிப்பாங்க. மருந்து வச்சுருக்கப்புறம் தான் பூ விட ஆரம்பிக்கும். சீசனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு இருக்கும், காய் காய்ச்சிருக்கும். அந்த சைடு பவுண்ட்ரி வரைக்கும் வருது. உள்ளே போய் பார்க்கலாம். மண் பார்த்து ரெட் சாயில் தான், சாயில் இப்போ தான் கொஞ்சம் ஏர் ஓட்டியிருக்காங்க, ஃபுல்லி ரெட் சாயில். இது 6 ஏக்கர் வந்து ரொம்ப தூரம் போகும். நான் ஒரு லெவல் வரைக்கும் போய்ட்டு நான் நிறுத்திக்கிறேன். 6 ஏக்கர் 95 சென்ட் ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது. நீங்கள் திருவள்ளூர்லேருந்து வந்தீங்கன்னா 25 கிலோமீட்டருக்கு மேலே ஆகும். சீத்தஞ்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர். பஸ் ரோடு தான், பஸ் வந்து வருது இந்த வில்லேஜுக்கு, கடைசி வில்லேஜ்னு கூட சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆந்திரா பார்டர் போயிடும். அது மாதிரி தான் இருக்குது ஏரியா, ரொம்ப நல்லாவே இருக்குது ஏரியா. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி மீடியமான ப்ரைஸ் தான். ஏக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 லட்சரூபா ஏக்கர் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் 28 லட்சரூபா, 28 லேக், 30 லேக் சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் 2 லேக் அவங்களே கம்மி பண்ணி 28. இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லைட்லி நெகோஷியேஷன் தான் பண்ணுவாங்க, ரொம்ப பண்ண மாட்டாங்க. ஒரு 1 லேக் 2 லேக் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட டோட்டலாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கரோர்லேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது 2 கரோர்லேயே முடிஞ்சிடும். இவ்வளோ பெரிய இடம் வந்து 2 கரோருக்குள்ளே நம்ம வந்து வாங்கலாம். கொஞ்சம் லாங் தான், 50 கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் ஆவடி செக் போஸ்ட்லேருந்து வரும், 55 கிலோமீட்டரு. உள்ளே நிறையா மகாக்கனியும் வச்சுருக்காங்க, ரெட் சாண்டலும் வச்சுருக்காங்க. நிறைய நிறைய மரங்கள் உள்ளே இருக்குது. இன்னும் வைக்கிறதுக்கு இடங்கள் இருக்குது, ஸ்கோப் இருக்குது, நிறையா பண்ணிக்கலாம்.
நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸு 28 லட்சரூபா பேர் ஏக்கரு, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கம்யூனிட்டி லட்சே சென்னை, என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள், நான் சேல் பண்ணித்தரோம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, தேவைப்படுறோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் போடுற மெசேஜ் குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகும். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் லைவாக விசிட் பண்ணுறோமோ அப்போயும் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அதில் அதுவும் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேவைப்படுறேங்க, என்னை வந்து கூப்பிடுங்க. கவின் டிலட்சி சென்னை, என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.